ரெண்டு ஆக்ட்ரஸோட அப்டேட்டோட தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அவங்க யார், அவங்கள பற்றின என்ன அப்டேட், அப்படி எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரியா பவானி சங்கர் மூவிஸில் ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய டூலேருந்து ரீசெண்டாக அவங்களை பற்றின ஒரு அப்டேட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இந்தியன் 2 படத்துல அவங்க இந்தியன் படத்துல சுகன்யாவுடைய கேரக்டர் தான் போய் இவங்க இதுல பண்ண போறாங்க அப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம். சோ அதுக்கு எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து காற்றின் மொழியின் டைரக்டர் ராதா மோகனுடைய அடுத்த படம் தான் பொம்மை. சோ இந்த படத்திலும் பிரியா பவானி சங்கர் ஹீரோயினியா பண்றாங்க. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் மூவியை தொடர்ந்து எஸ் ஜே சூர்யா கூட இவங்க ஜோடி சேர போறாங்க இந்த படத்துல. ஆமாங்க, இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா சார் தான் ஹீரோவா பண்றாரு. அது மட்டும் இல்லாம பிரியா பவானி சங்கர் மாதிரி இன்னொரு ஹீரோயினியும் இருக்காங்க இங்க, வேற யாரும் இல்லங்க. இப்போ விஜய் டிவில ரொம்பவே லீடா போயிட்டு இருக்க தாழம்பூ சீரியலோட ஹீரோயின் சாந்தினி இந்த படத்துல செகண்ட் லீட் கேரக்டர்ல பண்றாங்க. சோ யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போட்டிருக்காரு. காதல் கலந்த ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த படத்தை என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் February 14 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இத தொடர்ந்து யார பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ விஜய் டிவில பேராவே சேஞ்ச் ஆன ஆயுத எழுத்து சீரியலோட ஹீரோயின் சரண்யாவை பத்தி தான் பார்க்க போறோம். சோ சரண்யா நெஞ்ச மறுப்பதில்லைன்ற சீரியல் மூலமா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமும் ஆனாங்க, எல்லார் மத்தியிலும் பிரபலமும் ஆனாங்க. ஆனா இந்த சீரியலுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க சில படங்களும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியார் தொலைக்காட்சியிலும் ஒரு சேனல்ல வர்க் பண்ணிருக்காங்க. சோ இப்போ என்ன நியூஸ் இவங்க பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வர்க் பண்ண ஒரு மூவில இருந்து ஒரு போட்டோ ஒண்ணு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த போட்டோ இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த போட்டோல சிகரெட்டை கையில பிடிச்சிருக்காங்க. சோ அந்த போட்டோவை பார்த்தா சரண்யாவுடைய ரசிகர்கள் இது சரண்யாவே இல்ல அப்படின்ட்டு விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த போட்டோல இருக்கிறவங்க சரண்யாவா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல மேலும் அப்டேட்ஸ்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.